சோழார் நேயச்சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி 8ஆம் வகுப்பு கணித பாடத்தினுடைய முதல் பாடம் எண்கள். அந்த எண்களில் நம்ம பகுதி 1.6 வர்க்க எண்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அப்போ வர்க்க எண்களின் அறிமுகம், வர்க்க எண்களினுடைய அறிமுகத்தை நம்ம எங்களை பார்க்குறோம்னா, ஒரு எண்ணனா என்ன, அந்த எண்ணை வர்க்கப்படுத்தினா எப்படி வரும், அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எதார்த்தத்தை ஏன்ற ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம், அந்த எண்ணை நம்ம வர்க்கப்படுத்துறோம்னு வச்சுக்கிறோமே. அப்போ ஏனுடைய வர்க்கம் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏ இன்ட்டு ஏன்னா என்ன, ஏயை ஏயால் பெருக்கினா என்ன கிடைச்சிருது, ஏனுடைய வர்க்கம் கிடைச்சிருது. அப்போ ஏனுடைய வர்க்கத்தை நம்ம இப்போ ரெண்டு தடவை இருக்கிறனால எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இதே நம்ம நம்பரை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 ஒரு நம்பர் எடுக்கிறோம். இப்போ 4 வர்க்கம்னா என்ன செய்வோம், 4 × 4. இப்போ 4 × 4 என்ன செஞ்சிருவோம், 4 × 4 = 16 16 சொல்லிடலாம். இந்த மாதிரி வரக்கூடிய எத்தனை என்ன செய்யணும், இப்போ ஒரு அட்டவணைப்படுத்துகிறோம். இப்போ எண் 1 எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வர்க்கம் என்னென்னா 1 ஸ்கொயர்டு. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1. 2 எடுத்தோம்னா வர்க்கம் 2 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்னா 4. 3 எடுத்தால் 3 ஸ்கொயர்டு, வர்க்கம் 9. அப்போ 4 எடுத்தோம்னா 4 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்னா 16. 5 5 ஸ்கொயர்டு அதனுடைய வர்க்கம். அப்போ 5 ஸ்கொயர்டினுடைய மதிப்பு 25. இப்போ 6 6 ஸ்கொயர்டு 36. 7 7 ஸ்கொயர்டு தான் அதனுடைய வர்க்கம். அப்போ 7 ஸ்கொயரோட மதிப்பு 49. இப்போ 8 என்ன எடுத்தோம்னா 8 வர்க்கம் 8 ஸ்கொயர்டு, 8 ஸ்கொயர்னா 64. அப்போ 9 என்ன எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 9 ஸ்கொயர்டு, 9 ஸ்கொயரோட மதிப்பு 81. எண் 10 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 10 ஸ்கொயர்டு, அதோட மதிப்பு 100. 11 எடுத்தோம்னா வர்க்கம் 11 ஸ்கொயர்டு, 11 ஸ்கொயர்னா 121. 12 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 12 ஸ்கொயர்டு, 12 ஸ்கொயரோட மதிப்பு 144. என் 13 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 13 ஸ்கொயர்டு, 13 ஸ்கொயர் சொல்லிட்டு 169. என் 14 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 14 ஸ்கொயர்டு, 14 ஸ்கொயரோட மதிப்பு 196. என் 15 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 15 ஸ்கொயர்டு, 15 ஸ்கொயரோட மதிப்பு 225. என் 16 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 16 ஸ்கொயர்டு, 16 ஸ்கொயரோட மதிப்பு 256. என் 17 எடுத்தால் அதனுடைய வர்க்கம் 17 ஸ்கொயர்டு, 17 ஸ்கொயரோட மதிப்பு 289. என் 18 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 18 ஸ்கொயர், 18 ஸ்கொயரோட மதிப்பு 18 ஸ்கொயரோட மதிப்பு 324. என் 19 எடுத்தோம்னா அதனுடைய வர்க்கம் 19 ஸ்கொயர், அதனுடைய மதிப்பு 361. என் 20 எடுத்தால் அதனுடைய வர்க்கம் 20 ஸ்கொயர், 20 ஸ்கொயரோட மதிப்பு 400. இப்போ இந்த அட்டானிலேருந்து நம்ம ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிற முடியும். நம்மளுக்கு பாருங்களே, எண் 1 இருந்தால் வர்க்கத்தினுடைய முதல் இலக்கம் 1 இருக்கு, அதே மாதிரி 11 இருந்தாலும் வர்க்கத்தினுடைய முதல் இலக்கம் 1 தான் இருக்கு. அப்போ 11 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 31, எந்த எண்ணை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வர்க்கப்படுத்தினாலும் வர்க்கப்படுத்துறப்ப வரக்கூடிய எண்ணினுடைய முதல் இலக்கம் 1 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண் 9 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 9 வர்க்கமும் முதல் இலக்கம் எப்படி வருது, 1 இருக்கு. 19 வர்க்கமும் முதல் இலக்கம் 1 வருது. அப்படின்னா நீங்கள் எந்த எண்ணுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த எண்ணோட முதல் இலக்கம் 9 1 இருந்தால் அந்த முழு வர்க்கத்தினுடைய முதல் இலக்கமும் 1 இருக்கும். அதைத்தான் நீங்கள் எழுதியிருக்கிறோம். நீங்கள் எண்ணினுடைய முதல் இலக்கம் 1 அல்லது 9 இருந்தால் அந்த முழு வர்க்கத்தினுடைய முதல் இலக்கம்னு நம்மளுக்கு என்னென்னு வந்துடும், 1 வந்துடும். இங்கே பாருங்கள், ஓர் எண்ணானது 1 அல்லது 9 முடிந்தால் அதன் வர்க்கமானது 1 முடியும். அந்த பாயிண்ட் சொல்லட்டுமா. அடுத்தது பாருங்களே, ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் 2 அல்லது 8. பாருங்கள், 2 இருந்தாலும் வர்க்கம் 4 முடியுது, 8 இருந்தாலும் வர்க்கம் 4 தான் முடியுது. அப்போ இங்கே 12 இருந்தாலும் 4 தான் முடியுது, 18 இருந்தாலும் 4 தான் முடியுது. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் 2 அல்லது 8 இருந்தால் வர்க்கத்தினுடைய முதல் இலக்கம் 4 இருக்கும். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்க, ஓர் எண்ணானது 2 அல்லது 8 முடிந்தால் அதனுடைய வர்க்கமானது 4 முடியும். பார்த்தோமா, இந்த பாயிண்ட் வரை அந்த பயன்பாடு. அடுத்தது அதே மாதிரி பாருங்க, ஓர் எண்ணானது 3 அல்லது 7. இப்போ 3 இருந்தாலும் முழு வர்க்கம் 9 வருது, 7 இருந்தாலும் முழு வர்க்கம் 9 வருது, 13 பாருங்க 9, 17 பாருங்க 9. அப்படின்றப்ப 3 மற்றும் 7 முடிந்தால் அதனுடைய முழு வர்க்கமான எதில் முடியும், 9 முடியும். பாருங்க, ஓர் எண்ணானது 3 அல்லது 9 முடிந்தால் அதன் வர்க்கமானது 9 முடியும். அடுத்தது அதே மாதிரி பாருங்க, இப்போ 4 இருந்தால் முழு வர்க்கம் 6, அதே மாதிரி 6 இருந்தாலும் முழு வர்க்கம் 6. இங்கே பாருங்க, 14 இருந்தாலும் சரி 6 தான் முதல் இலக்கம் வருது, 16 இருந்தாலும்
ஆறு தான் ஒரு இடம் போகிறது இந்த பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இருக்கிறான். ஓர் எண்ணானது நாலு அல்லது ஆறில் முடிந்தால் அதன் வர்க்கமானது கண்டிப்பாக இதில் முடியும், ஆறில் முடியும். அதே மாதிரி பாருங்கள், அஞ்சில் முடிஞ்சால் அஞ்சில் வரும், ஜீரோவில் முடிஞ்சால் ஜீரோவில் வரும். பாருங்களேன், அஞ்சுக்கு அஞ்சு தான், பதினஞ்சு நாளும் அஞ்சு தான். அப்போ பாருங்கள், பத்து நாளும் ஜீரோ தான், இருபது நாளும் ஜீரோ தானே வருது, அதான் இருப்போம். ஓர் எண்ணானது ஐந்து அல்லது ஜீரோவில் முடிந்தால் அதன் வர்க்கமானது முறையே ஐந்தில் முடிந்த ஐந்து, ஜீரோவில் முடிந்தால் ஜீரோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் பார்க்காம வந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனிங்க. இப்போ இந்த எந்த நம்பர் கண்டிப்பாக எண்ணுன்றது ஜீரோவிலேருந்து ஒன்பது வர தான், மொத்தம் பத்து நம்பர் தான் பாருங்கள். ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, ஆக பத்தே பத்து எண்ணு தான் இருக்குது. இந்த பத்து எண்ணு நீங்கள் எந்த எண்ணை முதல் இலக்கமாக வச்சு நீங்கள் வர்க்கப்படுத்தினாலும் முழு வர்க்க எண்ணினுடைய முதல் இலக்கம் இந்த ஆறு நம்பருக்கு உள்ளே தான் இருக்கும். இந்த ஆறு நம்பருக்கு உள்ளே தான் இருக்குது. அதாவது ஒன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஒன்பது, அஞ்சு, ஜீரோ. அப்போ பாருங்கள், ஒன்று முதல் நம்பரு, கடைசி நம்பர் ஒன்பது, ஒன்று ஒன்பது வந்துருச்சா, இடையில இருக்கக்கூடிய நாலு, அஞ்சு, ஆறு, அடிஷ்னலாக ஜீரோ, இந்த ஆறு நம்பர் தான், இதைத்தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ வர்க்க எண்ணினுடைய முதல் இலக்கம் ஜீரோ, ஒன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஒன்பது, இந்த ஆறு நம்பரை தவிர்த்துட்டு ஏதேனும் ஒரு எண்ணு முதல் இலக்கமாக வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எண் என்னவாக இருக்காது, முழு வர்க்க எண்ணாக இருக்காது. அப்போ முழு வர்க்க எண்ணாக இருக்கணும்னா நம்மளுக்கு வர்ற அந்த எண்ணுடைய முதல் இலக்கம் எப்படி இருக்கணும், ஜீரோ, ஒன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஒன்பதுல தான் இருக்கணும். பாருங்க, ஏழாவது கட்டம் என்ன சொல்லியிருக்கோம், அதாவது முழு வர்க்க எண்ணுனா கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, முதல் இலக்கம் முழு வர்க்க எண்ணில் ரெண்டு, மூணு, ஏழு மற்றும் எட்டில் முடியும் எண்களாக இருக்கக்கூடாது. அதான் சொல்லியிருக்கோம், ரெண்டு கம மூணு கம ஏழு மற்றும் எட்டில் முடியும் எண்கள் முழு வர்க்க எண்கள் அல்ல. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், ஒரு ஒற்றைப்படை எண்ணை எல்லாத்தையும் எடுங்க. இந்த ஒன்றுங்கிற ஒற்றைப்படை எண்ணை வர்க்கப்படுத்தினா ஒன்று, பதினொன்றுங்கிற ஒற்றைப்படை எண்ணை வர்க்கப்படுத்தினா நூற்றி இருபத்தி ஒன்று. அப்போ இதுவும் ஒரு ஒற்றை எண்ணெய், அதனுடைய வர்க்கமும் ஒற்றை எண்ணாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி மூணை வர்க்கப்படுத்தினாலும் ஒன்பது ஒற்றை எண், பதிமூணு வர்க்கப்படுத்தினாலும் நூற்றி அறுபத்தொம்பது ஒற்றை எண். அப்போ இதில் நம்மளுக்கு ஓவராலாக என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒற்றை எண்களை வர்க்கப்படுத்தினா அந்த எண்ணும் என்னவாக தான் வரும், ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். அதை தான் எழுதியிருக்கோம், ஓர் ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் ஒற்றை எண்ணாகவே இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இரட்டைப்படை எண் ரெண்டை எடுத்து வர்க்கப்படுத்தினா நாலு, நாலுனா பதினாறு, ஆறுனா முப்பத்தி ஆறு, எட்டுனா அறுபத்தி நாலு, பத்துனா நூறு. அப்போ என்ன செய்கிறோம், ஓர் இரட்டைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும், அதாவது இரட்டை எண்ணாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஒரு பகா எண்ணின் வர்க்கமானது ஒரு பகு எண்ணாக இருக்கும். இப்போ பகா எண்ணா பாருங்க, ரெண்டுங்கிறது பகா எண் தான், ரெண்டை வர்க்கப்படுத்தினா என்ன வருது, நாலுன்னு வருது. அப்போ ஒரு பகா எண்ணின் வர்க்கமானது அது பகு எண்ணா, அப்போ நாலுங்கிறது பகு எண் தானே. அதே மாதிரி பாருங்க, மூணு பகா எண் தான், ஆனால் அதனுடைய வர்க்கம் ஒன்பது, ஒன்பதுங்கிறது என்ன, பகு எண். அப்போ நம்மளுக்கு பொதுவாக நம்ம என்ன படிச்சிருப்போம், பகு எண் பகா எண் படிக்கும்போது ஒரு எண்ணுக்கு ஒன்று மற்றும் அதே எண் மட்டுமே பகுத்தியாக இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் என்னென்னு சொல்லி இப்போ சொல்லியிருப்போம், பகா எண்ணு சொல்லியிருப்போம். அப்போ அந்த பகா எண்ணை வர்க்கப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நீங்கள் ரெண்டு அப்படிங்கிற பகா எண்ணை வர்க்கப்படுத்தினா என்னென்னு வந்துடுது, நாலுன்னு வந்துடுது. அப்போ அந்த நாலுக்கு ரெண்டும் ஒரு பகுத்தி தானே, அப்போ நாலுக்கு ஒன்று ஒரு பகுத்தி, அந்த நாலே ஒரு பகுத்தி ஆயிடுது, ப்ளஸ் நாலுக்கு ரெண்டும் ஒரு பகுத்தி ஆயிடுது. அப்போ ரெண்டு பகுத்திக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த எண்ணுக்கு பேர் என்ன, பகு எண்ணு சொல்லுவோம். அப்போ எப்போதுமே ஒரு பகா எண்ணினுடைய வர்க்கமானது பகு எண்ணாக அமையும். அடுத்தது இரு முழு வர்க்க எண்களின் கூடுதல், இரு முழு வர்க்க எண்களின் கூடுதல் மற்றும் கழித்தல் ஆனது எப்போதும் முழு வர்க்க எண்ணாக இருக்காது. இப்போ பாருங்களேன், சில பேர் கேட்பாங்க, இப்போ நாலுங்கிறது ஒரு முழு வர்க்க எண்ணு தான், சரி ஒன்பதுங்கிறது ஒரு முழு வர்க்க எண்ணு தான், சரி ஒன்பது. அப்போ இந்த ஒன்பதையும் நாளையும் கூட்டணும்னா என்ன வருது, பதிமூணு. அதாவது ரெண்டை வர்க்கப்படுத்தினா நாலு, நாலுங்கிறது ஒரு முழு வர்க்க எண், மூணை வர்க்கப்படுத்தினா ஒன்பது, ஒன்பதுங்கிறது ஒரு முழு வர்க்க எண். அப்போ இந்த நாளையும் ஒன்பதையும் கூட்டினா என்ன கிடைக்குது நம்மளுக்கு, பதிமூணு. பதிமூணு முழு வர்க்க எண்ணா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ இரு முழு வர்க்க எண்களின் கூடுதல் கண்டிப்பாக என்னவாக இருக்காது, முழு வர்க்க எண்ணாக இருக்காது. இப்போ கழித்தலுக்கு பார்க்குறோம், இப்போ ஒன்பதுங்கிறது ஒரு முழு வர்க்க எண்,
நாலுங்கிறது ஒரு முழு வர்க்கம், ஒன்பதாவது நாலு கழிங்க கழிச்சா என்ன வந்துருது அஞ்சு வருது, அஞ்சு ஒரு முழு வர்க்க எண்ணா இல்லை. அப்ப இரு முழு வர்க்க எண்களின் கூடுதல் மற்றும் கழித்தல் ஆனது எப்போதுமே என்னவா இருக்காது, முழு வர்க்க எண்ணாக இருக்காது. அடுத்த பாயிண்ட், இரு முழு வர்க்க எண்களின் பெருக்கல் ஆனது, உதாரணத்துக்கு நாலு ஒரு முழு வர்க்க எண், ஐந்து சாரி ஐநூறு வர்க்கம் இருபத்தி அஞ்சு ஒரு முழு வர்க்க எண். அப்ப இந்த நாலையும் அஞ்சையும் பெருக்கிறோம்னா என்ன கிடைக்கும், நாலு இருபத்தஞ்சு நூறு கிடைச்சிருது. இப்ப நாலு இருபத்தஞ்சு பெருக்கிறப்ப நூறு கிடைச்சிருது. இப்ப நூறுங்கிறது என்னங்க, ஒரு முழு வர்க்க எண்ணுதான். அப்படின்னா நீங்க எந்த இரு முழு வர்க்க எண்ணை பெருக்குனாலும் அந்த எண்ணு கண்டிப்பா என்ன வந்துடும், ஒரு முழு வர்க்க எண்ணாகவே இருக்கும். இப்ப பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இதுதான் நம்மளுடைய அட்டவணை இருக்கு இல்லையா, இந்த அட்டவணையிலேருந்து அப்புறம் சொல்ல போகிறோம். இந்த ஒன்றை தவிர்த்துட்டு ஒன்றை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இயல் என்னென்ன, இயல் எண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரக்கூடிய எந்த எண்ணெல்லாம் எடுத்துக்கிறீங்க, ஒன்றை தவிர்த்த ஓர் இயல் எண்ணின் வர்க்கமானது. இப்போ ரெண்டு எடுத்துக்கோங்க, ரெண்டினுடைய வர்க்கம்னா என்ன, நாலு. மூணோட வர்க்கம் என்ன, ஒன்பது. நாலோட வர்க்கம் என்ன, பதினாறு இருக்கா. அப்போ அந்த வர்க்கமானது மூணின் மடங்காகவோ, பாருங்க மூணு இருக்கு இங்க என்ன, இந்த நம்பர் வரிசையா பாருங்களேன், இதை நம்ம தவிர்த்துட்டோம், இதை வேணாம்னு சொல்லியாச்சு. அப்ப இது ஒன்று மூணினுடைய மடங்கா இருக்குது, இது மூணினுடைய மடங்கா இருக்கு பாருங்க, அப்படியே இந்தது மூணினுடைய மடங்கா இருக்கு. அப்படி மூணினுடைய மடங்காகவோ அல்லது மூணின் மடங்கிற்கு ஒன்று கூடுதலாகவோ இருக்கும். இப்ப நாலு இருக்கு, நாலு நம்ம ஒரு மூணு போயிருது, மீதி என்ன இருக்கு, ஒன்று இருக்கு, அதான் சொல்லியிருக்கு. இதே இதுக்கு ஒன்பது எடுத்தோம்னா மூணு மூணு ஒன்பது, கரெக்டா மூணோட மடங்குலயே வந்துருச்சு. இப்போ பதினாறு எடுத்தா ஐநூறு பதினஞ்சு கூடுதலா ஒன்று இருக்கு. இப்ப இருபத்தஞ்சு எடுத்தோம்னா எண்ணூறு இருபத்தி நாலு மீதி ஒன்று இருக்கு. அப்ப ஒன்று மூணினுடைய மடங்கா இருக்கணும், இல்லைனா மூணினுடைய மடங்கு கூட ஒன்று கூடுதலா இருக்கணும். அது அடுத்தது பாருங்களேன், ரெண்டாவது என்ன சொல்லுது, ஒன்றை தவிர்த்த ஒரு இயல் எண்ணின் வர்க்கமானது நாலின் மடங்காகவோ, பாருங்க நாலு ஒரு நாலு நாலு, பதினாறு நாலு நாலு பதினாறு, ஒன்பது நாலு முப்பத்தி ஆறு. அப்ப நாலினுடைய மடங்காகவோ அல்லது நாலின் மடங்கிற்கு ஒன்று கூடுதலாகவோ, இப்போ ஒன்பது இருக்கு, ஒன்பதுல இரு நான்கு எட்டு போயிடுச்சா மீதி ஒன்று வருதா, இருபத்தஞ்சு இருக்கு, ஆறு நாலு இருபத்தி நாலு போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கு, மிச்சம் ஒன்று வருதா, ஒன்று. நாளினுடைய மடங்கா இருக்கணும், இல்லைன்னா நாளினுடைய மடங்கு கூட ஒன்று கூடுதலாக இருக்கணும், இல்லைன்னா மூணினுடைய மடங்கா இருக்கணும், இல்லைன்னா மூணினுடைய மடங்கு கூட ஒன்று கூடுதலாக இருக்கணும். இதைத்தான் கொஞ்சம் உல்டா பண்ணி சொல்கிறோம். அதாவது ஒரு முழு வர்க்க எண்ணை மூணால் வகுக்க என்ன கிடைக்கும், மீதி ஜீரோவாக இருக்கணும், இல்லைன்னா ஒன்று இருக்கணும். அதான உண்மை, மூணினுடைய மடங்காக இருந்தால் அந்த நம்பரை மூணால் வகுத்தா என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். இல்லை மூணினுடைய மடங்கு கூட ஒன்று கூடுதலாக இருக்கும்னா என்ன அர்த்தம், மூணால் வகுக்கும் போது மீதி ஒன்று வரும், அதுதான் சொல்லியிருக்கு. ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது, இங்கே என்ன சொன்னமோ அதை கொஞ்சம் ரிவர்ஸை மாற்றி சொல்கிறோம். மூணினுடைய மடங்காக இருந்தால் கண்டிப்பாக அது மூணால் வகுக்கும் போது மீதி ஜீரோ வரும், மூணோட மடங்கோட ஒன்று கூடுதலாக வந்துச்சுன்னா மீதி நம்மளுக்கு ஒன்றாக இருக்கும். ஆனால் ரெண்டு வராது, மூணு வராது, ஒன்று தான் வரும்னா அப்புறம் ரெண்டு ரெண்டு வரும் மூணு வரும். ஸோ அது ஈஸியான விஷயம். அடுத்தது இப்போ நம்ம நாலால் வகுக்கும் போது, அதாவது நாளினுடைய மடங்காகவோ அல்லது நாளினுடைய மடங்கு கூட ஒன்று கூடுதலாக வரணும் என்ன அர்த்தம், நாலால் வகுத்தோம்னா ஒன்று மீதி ஜீரோ வரும், இல்லைன்னா மீதி என்ன வரும், ஒன்று வரும். இங்கே என்ன இருக்குது, நாளினுடைய மடங்கிற்கு ஒன்று கூடுதலாக வரும்னா அந்த ஒன்று தான் மீதியாக வரும். அப்போ அதுக்கு என்ன வராது, மீதியில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு எதுவும் வராது. கண்டிப்பாக இந்த பாயிண்ட் பதிமூணாவது பாயிண்ட் தான் பதினஞ்சாவது பாயிண்ட், ஆனால் மாற்றி வேறு மாதிரி சொல்கிறோம், பதினாலு தான் பதினாறு. இங்கே நாலால் வகுத்தா நம்மளுக்கு ஒன்று ஜீரோ வரணும், மீதி இல்லைன்னா ஒன்று வரணும், அதைத்தான் நம்ம அங்கே சொல்லியிருக்கிறோம். நாளினுடைய மடங்காகவும் அல்லது நாளினுடைய மடங்காகவும் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், பதினேழாவது பாயிண்ட், அதாவது ஒரு முழு வர்க்க எண்ணெய், முழு வர்க்க எண்ணெய், முழு வர்க்க எண்ணெய் என்ன, இப்போ இந்த ரொம்ப பக்கம் தான், இதெல்லாமே முழு வர்க்க எண்ணெய், எட்டால் வகுக்க கிடைக்கும் மீதியானது. இப்போ நீங்கள் முழு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் நீங்கள் எடுங்களே, இப்போ ஒன்று இருக்குது, ஒன்றை எட்டால் வகுக்க முடியுமா, முடியாது, அப்போ மீதி ஒன்று தான் வரும். நாலை எட்டால் வகுக்க முடியுமா, முடியாது, அப்போ மீதி நாலு தான் வரும். ஒன்பதை எட்டால் வகுக்க முடியுமா, முடியும், ஒன்பது எத்தனை எட்டு இருக்குது, இப்போ பாருங்கள் ஒன்பது இருக்குது, ஒன்பதை எட்டால் வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன செய்வோம், ஒன்பதை எட்டால் வகுக்கிறப்ப
ஒரு எட்டு எட்டு, மீதி நமக்கு என்ன வந்துடுது, ஒன்று வந்துடுது. இப்போ நீங்கள் அடுத்தது பாருங்கள், பதினாறு இருக்கு, பதினாறை நம்ம என்ன செய்கிறோம், எட்டாளாக வகுக்கிறோம், எட்டாளாக வந்து என்ன வரோம், இரட்டு பதினாறு, மீதி ஜீரோ வந்துடுது. அடுத்து இருபத்தஞ்சு எடுக்கலேன், இருபத்தஞ்சு எட்டாளாக வகுத்தா என்ன வரும், மூவெட்டு இருபத்தி நாலு, மீதி ஒன்று வந்துடும். அப்போ நீங்கள் இந்த முழு வர்க்கை என்ன, நீங்கள் எட்டால் வகுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னவா வருது, ஒன்று இங்கே மீதி ஜீரோ வருது, இங்கே இல்லைன்னா ஒன்று வருது. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, முழு வர்க்க எண்ணை எட்டால் வகுக்க கிடைக்கும் மீதியானது ஜீரோவாக இருக்கலாம், அல்லது ஒன்றாக இருக்கலாம், அல்லது நாலாக இருக்கலாம். இப்போ பாருங்கள் நாலு இருக்குது, இப்போ நாலை இப்போ இந்த பையன் அறுபத்தி நாலு இருக்குன்னு சொல்லுவேன், அறுபத்தி நாலு எட்டால் வகுத்தா என்ன வரும், கண்டிப்பாக நம்மளுக்கு மீதி நாலு வந்து சேர்ந்து எட்டு அறுபத்தி நாலு, மீதி ஜீரோ வந்துடும். மீதி ஜீரோ வரணும் இல்லைன்னா நாலு வரணும். ஆனால் என்ன வரக்கூடாது, ரெண்டு மூணு அஞ்சு ஆறு அல்லது ஏழு ஆகியன மீதிகளாக இருக்காது. சில பேருக்கு டவுட் வரும், சார் மீதி ஒன்பதாக இருக்குமா அப்படின்ட்டு, கண்டிப்பாக மீதி ஒன்பது வர முடியாது, ஏன்னா ஒன்பதாக நம்ம எட்டால் வகுத்துடலாமே, ஒன்பதுங்கிறது நம்மளால் என்ன செஞ்சிடலாம், எட்டால் வகுத்துடலாம். அப்போ ஒரு எட்டு எட்டு, மீதி என்ன தான் வரும், ஒன்று தான் வரும். ஆக முழு வர்க்கையின் எந்த எண்ணாக இருந்தாலும் சரி, அதை எட்டால் வகுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஜீரோவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒன்றாக இருக்கலாம், இல்லைன்னா நாலாக இருக்கலாம். இதை தவிர்த்துட்டு கண்டிப்பாக வேறு எந்த ஒரு எண்ணும் வர முடியாது, ரெண்டோ மூணோ அஞ்சோ ஆறோ ஏழோ வர முடியாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஒரு முழு வர்க்க எண்ணானது பூஜ்ஜியத்தில் முடியும் எனில், அதாவது ஜீரோவில் முடியும்னு வச்சுக்கிறேன், அப்படின்னா அதனுடைய வர்க்கமும் எப்படி இருக்கும், பூஜ்ஜியத்தினுடைய இரு மடங்காக இருக்கும், கண்டிப்பாக இரட்டைப்படையிலானதாக இருக்கும். பாருங்களேன், இப்போ பத்து ஒரு எண்ணுன்னு எடுத்துக்கிறோம், அப்போ இதை நம்ம வர்க்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், பத்து ஸ்கொயர், பத்து ஸ்கொயர்னா என்ன, நூறு. அப்போ ஒரு எண்ணில் பூஜ்ஜியம் ஒற்றைப்படையில் இருந்தால் நம்மளுக்கு அதனுடைய முழு வர்க்கத்தில் என்ன வந்துடும், பூஜ்ஜியம் இரட்டைப்படையில் இருக்கும். அப்போ சார் இப்போ நூறு இருக்குது, நூறோட வர்க்கம் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அதுவும் என்ன சேர்ந்துடும், நாலு ஜீரோ வந்து சேர்ந்துடும். அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், ஒரு முழு வர்க்க எண்ணானது பூஜ்ஜியத்தில் முடியும் எனில் கண்டிப்பாக அது எப்போதும் இரட்டைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை கொண்டு முடியும். ஒத்தப்படையில் இருக்குது, நம்மளுக்கு இரட்டைப்படை பூஜ்ஜியத்தில் வந்துடும். அடுத்தது பாருங்கள், இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த எண்கள் n மற்றும் n ப்ளஸ் ஒன் ஆகியவற்றின் வர்க்கங்களுக்கு இடையே 2n வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. அதாவது அடுத்தடுத்த ரெண்டு எண்கள் எடுத்துக்கிறீங்களேன், இப்போ ரெண்டுன்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம், அடுத்தது மூணு ஒரு எண்ணை எடுத்துக்கோங்க. அப்போ ரெண்டோட வர்க்கம் என்ன, நாலு, மூணோட வர்க்கம் என்ன, ஒன்பது. அப்போ இது ஒரு முழு வர்க்க எண், இது ஒரு முழு வர்க்க எண், இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில் நம்மளுக்கு எத்தனை வர்க்கமற்ற எண் இருக்குன்னு பார்த்தீங்களேன், அஞ்சு இருக்கு, ஆறு இருக்கு, ஏழு இருக்கு, எட்டு இருக்கு. இந்த எண் நாலு எண்ணுக்குமே என்ன கிடையாது, முழு வர்க்க, இந்த நாலு எண் முழு வர்க்க எண்ணு கிடையாது. நம்ம எந்த எண் எடுத்துக்கிட்டோம், ரெண்டுங்கிற எண்ணை எடுத்தோம், ரெண்டுங்கிற எண்ணோட வர்க்கங்க இது. அப்போ ரெண்டு கூட ஒன்றை கூட்டினப்போ என்ன கிடைச்சிச்சு, மூணு கிடைச்சிச்சு. அப்போ மூணோட வர்க்கம் தான் இந்த ஒன்பது, ரெண்டோட வர்க்கம் இது, ரெண்டுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு ப்ளஸ் ஒன்னோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு, மூணுடைய வர்க்கம் ஒன்பது. அப்போ இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில் எத்தனை வர்க்கமற்ற எண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டுனா டூ என், அப்போ மொத்தம் எத்தனை எண் வந்துருக்குன்னு பாருங்கள், நாலு. அப்போ டூ இன்ட்டு டூ சீக்குவல் டு நாலு. அப்போ நாலு வர்க்கமற்ற எண் வந்துருச்சு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த எண்ணா விடுங்க, இப்போ மூணு எடுத்தீங்கன்னா ஒன்பது, நாலு எடுத்தீங்கன்னா மூணோட ஒன்று கூப்பிட்டா நாலு, அப்போ நாலு எடுத்தால் என்ன வந்துடும், பதினாறு. அப்போ ஒன்பதுக்கும் பதினாறுக்கும் இடையில எத்தனை வர்க்கமற்ற எண்ணு பார்த்தீங்கன்னா ஆறு வர்க்கமற்ற எண்ணு இருக்கும். பாருங்க, பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு, மொத்தம் ஆறு எண்ணு இருக்கு. அந்த ஆறுன்றது என்ன, இந்த டூ எண்ணா குறிக்கக்கூடியதுதான். அடுத்தது பாருங்க, இருபதாவது பாயிண்ட், ஓர் எண்ணின் வர்க்கத்தில் உள்ள பகா காரணிகளின் எண்ணிக்கை, அந்த எண்ணின் பகா காரணிகளின் எண்ணிக்கையை போன்று இரு மடங்காகும். வேறு ஒன்றும் இல்லை, பாருங்களேன் சிம்பிள். இப்போ வந்து ஒரு ஆறுன்னு ஒரு எண்ணெய் எடுக்கிறோம், அந்த ஆறை நம்ம என்ன செய்யறோம், பகா காரணிப்படுத்துகிறோம். இப்போ ஆறை பகா காரணிப்படுத்தினா என்ன வரும், ரெண்டு மூணு, ஆறு ரெண்டாவது என்ன கிடைக்கும், மூணு கிடைச்சிடும். அப்போ இதனுடைய பகா காரணி என்னென்ன, ரெண்டு பெருக்கல் மூணு. இப்போ அந்த எண்ணினுடைய வர்க்கத்தில் உள்ள பகா காரணிகளின் எண்ணிக்கை,
இப்போ இதனுடைய வர்க்கத்தில் உள்ள பாகாக்காரன் என்ன, ஆறுனா என்ன 36ன்னு இருக்குமா, 6 6 36. அப்போ இந்த 36ல நம்ம எதாவது எழுச்சுன்னா 2 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 18 2 36, திருப்பி 2 எடுத்தோம்னா 9 2 18, இப்போ 3 × 3. இப்போ பாருங்கள், ஓர் எண்ணின் வர்க்கத்தில் உள்ள பகாக்காரணிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குது, இங்கே 4 இருக்கு. அந்த எண்ணின் பகாக்காரணிகளின் எண்ணிக்கையை போன்று 2 மடங்கு. இப்போ பாருங்கள், இதில் 2 இருக்கு. அப்போ 2 இங்கே 2 தடவை வந்துடுச்சு, 3 இங்கே 2 தடவை வந்துடுச்சு. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஓர் எண்ணின் வர்க்கத்தில் உள்ள பகாக்காரணிகளின் எண்ணிக்கை நாங்கள் இன்னொரு நம்பர் கூட நம்ம என்ன செய்வோம், இதுக்கு சமமாக போடுவோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ 9 எடுப்போம், இதனுடைய வர்க்க என்ன, 81. இப்போ 9 நம்ம என்ன செய்கிறோம், பகாக்காரணிப்படுத்துகிறோம், 3 × 3. இப்போ 81 எடுத்தோம்னா 3, எத்தனை 3 வருது, 2 3 6 7 3 21. திருப்பி இதை 3 வகுப்போம், 3 வகுத்து என்ன வந்துடும், 9 3 27. திருப்பி இதை 3 வகுத்தா 3 3 வந்துடுது. இப்போ பாருங்கள், 9க்கு 3 × 3 வந்துடுது, பட் 81க்கு என்ன வந்துடுது பாருங்கள், 3 × 3 × 3 × 3 வந்துடுதா. அப்போ நம்மளுக்கு இந்த எண்ணினுடைய பகாக்காரணி 2 தடவை 3 இருக்குதுன்னா, அதனுடைய வர்க்கத்தினுடைய பகாக்காரணி இந்த 3 எத்தனை தடவை வந்துடுது, 3 2 தடவை, அடுத்த 3 2 தடவை 2 தடவை வந்துடுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு எண்ணின் வர்க்கத்தில் உள்ள பகாக்காரணிகளின் எண்ணிக்கை அந்த எண்ணின் பகாக்காரணிகளின் எண்ணிக்கையை போன்று 2 மடங்கு. அடுத்தது 21வது பாயிண்ட், செவ்விய எண்கள் அதாவது நிறைவெண்கள், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ், அந்த பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் எப்போதுமே முழு வர்க்க எண்களாக இருக்காது. பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் எப்போதுமே முழு வர்க்க எண்களாக இருக்காது. எடுத்துக்காட்டு பாருங்கள், 6 ஒரு செவ்விய எண் அல்லது நிறைவெண், 28 ஒரு செவ்விய எண் அல்லது ஒரு நிறைவெண், 496, 8128, இந்த மாதிரி வரக்கூடிய செவ்விய எண்கள் அல்லது நிறைவெண்கள் சொல்லக்கூடிய பெர்ஃபெக்ட் நம்பரு எப்போதுமே ஒரு முழு வர்க்க எண்ணாக, முழு வர்க்க எண்ணா என்னன்னு பார்த்துக்கோங்க, 1 4 9 16 25 இந்த மாதிரி வரக்கூடிய எண்ணுக்கு பேர் தான் முழு வர்க்க எண்கள்னு சொல்றது. அப்போ 6ன்றது முழு வர்க்க எண்ணா இல்லை, 28 முழு வர்க்க எண்ணா இல்லை, 496 முழு வர்க்க எண்ணா இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 6 நம்ம ஒரு செவ்விய எண்ணு சொல்றோம், ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு எண் செவ்விய எண்ணா இருக்கணும்னா உதாரணத்துக்கு நம்ம 6 எடுக்கிறோம். இந்த 6 ஏன் நான் செவ்விய எண்ணுன்னு சொல்றேன்னா, இதனுடைய காரணி நம்ம பார்க்குறோம். இப்போ எதாவது வகுப்போம், 1 ஒரு காரணி, எப்போதுமே எல்லா எண்ணுக்குமே 1 ஒரு காரணியாக இருக்கும், அதே எண்ணும் ஒரு காரணியாக இருக்கும். அடுத்தது எது வகுக்கும், 2 வகுக்கும், அடுத்தது 3 வகுக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த 4 எண்ணையும் அப்படியே கூட்டுக்களே, கூட்டினா என்ன வரும், 1 6 கூட்டினா 1 6 2 3, 1 2 கூட்டினா சாரி 1 6 கூட்டினா 7, 7 2 கூட்டினா 9, 9 3 கூட்டினா 12. அப்போ நம்ம எடுத்த எண்ணு 6, அதனுடைய காரணிகளினுடைய கூடுதல் என்னென்னு வந்துருச்சு, 2 × n வந்துருச்சா. அப்போ நம்ம ஒரு எண்ணுன்னு எடுத்துக்கிட்டு அதனுடைய காரணிகளினுடைய கூடுதல் வந்து 2 எண்ணு வந்துருச்சுன்னா, இந்த எண்ணு வந்து ஒரு செவ்விய எண் அல்லது நிறைவெண் அல்லது பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாம். ஆக நீங்கள் 6 28க்கு நீங்கள் அதே மாதிரி காரணி எடுங்க, எடுத்து அதனுடைய காரணிகளை கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 56 கிடச்சிரும். அப்போ 28 2 மடங்கு 56, இதுக்கு தான் நமக்கு என்னென்னு சொல்கிறது, செவ்விய எண்கள்னு சொல்கிறது. நேர்களே, இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நமது சோலார் மேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடைமாறு கேட்டு விடைபெறுகின்ற, நன்றி, வணக்கம்.